Vasanth TV ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம நம்பட் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் வால்பூர்ச்சி அப்படினு சொல்லி இதற்கு இன்னொரு பேருமே இருக்கு பொதுவா இந்த நம்பட் பார்க்கிறதுக்கு ஒரு ரக்கூன் மாதிரியோ ஒரு ஸ்குரல் மாதிரியோ தான் இருக்கும் மரத்துல அதிகமா இது காணப்படும் ஆனா பார்க்கிறதுக்கு ரொம்பவே கியூட்டான ஒரு அனிமல் அப்படினு சொல்ல முடியும் சோ இந்த நம்பட்ட பொறுத்த வரைக்குமே சதர்ன் ஆஸ்திரேலியால ரொம்ப அதிகமா நீங்க இந்த நம்பட்ட பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த கரையான்கள் ரொம்ப அதிகமா இருக்க இடத்துல கண்டிப்பா நம்பட் இருக்கதா செய்யும் yes இந்த டிமுன் and பூம்பால எப்படி வந்து டிமுன் எல்லா இடத்துலயும் அந்த பூச்சிகள் சாப்பிடுமோ அதே மாதிரி இந்த நாம்பட்டமே பூச்சிகளை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடும் அதுலயும் கரையான்னா அது ரொம்ப பிடிக்கும் கரையான்லாம் நம்ம பார்த்தாலே எக்கச்சக்கமான பேர் தெரிச்சு ஓடுவாங்க அது வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படினா வீடே போச்சுப்பா அப்படிங்கற லெவல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க பட் இந்த கரையான் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த நாம்பட்ட பத்தின நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த நாம்பட் ரொம்ப பார்க்கிறதுக்கு குட்டியா கியூட்டா இருக்கும் சதர்ன் ஆஸ்திரேலியால இந்த நாம்பட்ட நீங்க அதிகமாக பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நாம்பட் அப்படின பாக்கும்போது கிட்டத்தட்ட அணில் மாதிரி இருக்கும்ன்றத நம்ம ஆல்ரெடி சொல்லிருந்தோம் ஆனா உருவத்துல கொஞ்சம் பெருசு ஆனா ரொம்ப சுட்டித்தனமா பயங்கர ஆக்டிவா இருக்க கூடியதா இந்த நாம்பட் சதர்ன் ஆஸ்திரேலியால வாழக்கூடிய இந்த நாம்பட்கள் எல்லாமே ரொம்ப அதிகமா ட்ரில் பண்ண ஆரம்பிக்குமாம் அந்த இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் வந்து பூச்சிகள் அதிகமா போய் வருமோ அதற்கு ஒரு குறிப்பிட்ட லெவல்ல ஒரு குழியை தோண்டி வைக்கும் ஏனா அதுக்கு ரொம்ப ஷார்ப்பான நெயில்ஸ் இருக்கும் அத வச்சு தான் ரொம்ப வேகமா அதால மரத்துல ஏற முடியும் இத பண்றதுக்கான ரீசன் என்னன்னா இது வழியா தான் அந்த பூச்சிகள் போய் வரும் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ட்ரில் போட்டு வச்சிருச்சு அப்படினா பூச்சிகள் எப்பப்பலாம் போகுதோ வருதோ இது ஸ்நாக்ஸ் மாதிரி அடிக்கடி வந்து சாப்பிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அதனாலே இந்த நாம்பட் ரொம்ப சுட்டித்தனமாவும் பிரைனியாவும் பார்க்கப்படுது இந்த நாம்பட்டுகள் எல்லாமே ரொம்ப சுட்டித்தனமானது தான் ஆனா இந்த பூச்சிகள்லாம் எடுத்து சாப்பிடும்போது அதற்கு பற்கள் வேணும் இல்லையா சவிக்கிறதுக்கு ஆனால் அதற்கு பற்களே கிடையாது அதுக்கு பதிலா பீக்ஸ் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வாய்க்குள்ளேயே எடுக்க ஆரம்பிக்கும் அதன் மூலமா தான் அதோட ஃபுட்டையே வந்து செலமானம் பண்ணும் மென்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதையும் தாண்டி ஈஸியா அது கிராபிங்கா இருக்கிறது என்ன அப்படினா அதோட நாக்கு தான் ரொம்ப நீளமான ஸ்லிம்மான நாக்கு இது கரையான்களை தேடி சாப்பிடுறதுக்காகவே வச்ச மாதிரி கரையான் காலனிகளுக்குள்ள பூந்து அதற்கேத்த மாதிரியான அந்த நாக்கு போற அளவுக்கு ஒரு சின்ன குழியை தோண்டா போதும் இல்ல குழியே தோண்டலையா கரையான்கள் வச்சிருக்க கூடிய அதோட குழிகளிலே ஈஸியா அதோட நாக்கு நுழைற மாதிரி ரொம்ப ஸ்லிம்மான நாட்களை வச்சு ஈஸியா அதை எடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த நம்பட்டுகள் எல்லாம் இப்போ ஒன்றும் வர கிடையாது கிட்டத்தட்ட பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த நம்பட்டுகளா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க 34ல இருந்து ஒரு 42 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த நம்பட்டுகள்லாம் இருக்கு ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு கால சூழ்நிலைகளாலையும் டிஃபாரஸ்டேஷனாலையும் இது அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இத நீங்க பார்க்கணும்னா சதர்ன் ஆஸ்திரேலியா மட்டும் தான் ஒரே இடம் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்கனா அப்ப கண்டிப்பா இது ரொம்ப என்டேஞ்சர்டான அனிமலா தான் பார்க்கப்படுது நம்பட்டுகள் எல்லாமே இன்செக்டிவர்ஸ் அப்படினு சொல்வாங்க அதோட நாக்கு நீளமா மட்டும் இல்லாம ரொம்ப பிசுபிசுப்பு தன்மை ஸ்டிக்கியாவும் இருக்கும் சோ அதனால ஈஸியா அதை வெச்சா மட்டும் போதும் லபக்குன்னு அதை பிடிச்சிரும் கம் மாதிரி and இது மட்டும் இல்லாம இந்த இன்செக்டிவர்ஸ் அப்படினு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா பூச்சிகளை ரொம்ப விரும்பி சாப்பிடும் கரையான ஒரே டைம்ல 20000 கரையானா இதால ஒண்ணா சாப்பிட முடியும் அப்படினு சொல்றாங்க அந்த அளவுக்கு வரி பசியில இருக்குமா அது மட்டும் இல்லாம இந்த நம்பட்டுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆக்டிவான ஒண்ணு டெய்லியுமே அதாவது டே லைஃப்ல காலையில எந்திரிக்குது அப்படினும்போது காலையில எந்திரிச்சதுல இருந்து ஈவினிங் அதோடைய கூட்டுக்கு போகிற வரைக்கும் கூட்டோ குளியோ அதுக்குள்ள போகிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும் ஆன் தி ஹோல் டே கொஞ்சம் கூட ரெஸ்டே இருக்காது சோ அணிலே பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல வந்து சோர் உடைஞ்சிரும் ஆனா இந்த நம்பட்டுக்கு சோர்வே கிடையாதுங்க அது ஃபுல் டே ஆக்டிவா இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில இந்த நம்பட்டை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில நான் வந்து சந்திக்கிறேன்